ரிஷபராசி என்பர்களே, நிறைய காரியங்கள்ல யோசிச்சு 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 நம்ம வாழ்க்கையில நடந்தது நடந்துட்டு இருக்கிறது இனி வரவிடக்கூடிய விஷயங்கள்ல யோசிச்சுட்டு இருந்தா பயங்கள் தான் நிறைய இருக்கும். பயப்படாத இருக்கிறதுக்கு இறைவன் வரம் இருந்தா போதும், இறைவனுடைய பக்தி இருந்தா போதும். பக்தி உள்ள இருக்கும்போது பயத்துக்கு அந்த வழியே இல்லை. ஆக இந்த பயத்தை போக்குறதுக்கு தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். யதார்த்தமா நம்ம பல விஷயங்களை யோசிச்சோம்னா நன்னா இருக்கிற வாழ்க்கே பயம் வந்துடும். நல்லா சௌகரியமா இருந்துட்டு இருக்க, நீ என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சா போச்சு. ஆக அஷ்டமசனி இருக்கும்படி சின்ன குழப்பங்கள் இருக்கும். ஆக மற்றபடி பயப்பட வேண்டாம். ரிஷப ராசிக்கு ஸ்திர ராசின்னு பேர். எதையும் சக்சஸ் பண்றதுக்குண்டான அற்புதமான ராசி. மனசுல நினைச்ச காரியங்கள் சட்டுன்னு நிறைவேற்றுவல். யாரை பார்க்கணும்னு தோணிருந்தோம் உடனே அந்த காரியத்தை நினைச்சு உடனே செயல்படுவேல் நல்ல பலன்கள் உண்டு. தெய்வானுகிரகத்துல தெய்வாம்சத்துல எல்லா காரியங்களும் வெற்றி அடையிறதுக்குண்டான அற்புதமான நாள். சில நேரங்கள்ல யாராவது வந்து உங்களை பத்தி பேசும் பொழுது அது சரிவரா புரிஞ்சுக்காத அவர்கிட்ட கோவிச்சுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு, காஞ்சி காமாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு.